எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போகிறோம். இந்த சத்தான லட்டு செய்யறதுக்கு ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேர்க்கடலையே வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுடுச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலை எடுத்த அதே பாத்திரத்தில் அரை கப்பு வந்து வெள்ளை எள் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு எள் வறுத்துக்கலாம். எள் நல்லா வறுப்பட்டுடுச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வேர்க்கடலையும் எள் வந்து வறுத்துக்கிட்டோம். இதை நல்லா சூடு ஆறட்டன்னு மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கலாம். எள் வேர்க்கடலை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கணும், நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது. வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெள்ளம் ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த கப்பில் வந்து கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரையட்டும். பாருங்கள், வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கையில் அப்படி தொடும் போது நல்லா ஒட்டணும். அந்த மாதிரி ஒட்டும் போது நம்ம இறக்கிடலாம். எடுத்து வேறு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம். நான் வெள்ளம் எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப்பு வந்து தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன் கடாயில். வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெள்ளம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை எள்ளும் அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டன்னு சொல்லிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் சூடு இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம எள், வேர்க்கடலை, தேங்காய், வெள்ளம் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சத்தானது தான். இந்த மாதிரி லட்டுலாம் நம்ம செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு உடனே நமக்கு எதுவும் சாப்பிட்றதுக்குலனா இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு அருமையான வேர்க்கடலை எள் தேங்காய் வச்சு ஒரு லட்டு செஞ்சிட்டோம். இது ரொம்ப சத்தானது கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.